கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை கர்த்தருடைய அன்பிலே மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தரால் வருகின்ற சந்தோஷமும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளை நீங்கள் தேவனோடு சந்தியுங்கள். அதற்கு உதவியாக சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 37:27 வாசிக்கும் பொழுது, தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்ற ஒரு அருமையான ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சிலரை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த தீங்கு கிடையாது, யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, யார் பொருளையும் அபகரிக்க மாட்டாங்க, யார் பொருளையும் ஆசைப்பட மாட்டாங்க, யாருக்கும் தீங்கு தீவனம் செய்ய மாட்டாங்க. அவங்கள குறித்து ஊரில் விசாரித்தா ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு குற்றத்தையும் அவங்களதில் பார்க்க முடியாது. ஆனால் யாருக்காவது ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நன்மை யாருக்கும் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஒரு நன்மை செஞ்சுருக்க மாட்டாங்க. நல்லவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தவறானவைகளை செய்யாமல் தங்களை தவிர்த்து கொள்ளுகிறவர்கள் மட்டுமல்ல, நல்லவள் என்று சொல்லுகிறவர்கள் தீமையான காரியங்களை செய்யாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்கள் மட்டுமல்ல. நல்லவர் என்று சொன்னால் நல்லவர் தீமையை விட்டு விலகவும் வேணும், அதே நேரத்தில் நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தில் இரண்டு கூட்டம் மக்கள் இருக்கிற, கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி தான், இவங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத நல்லவங்க, ஆனால் ஒருவருக்கும் ஒரு பிரயோஜனமும் இவர்களால் கிடையாது. அதே இதில் இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நிறைய தப்பு பண்ணுவாங்க, நிறைய தவறு பண்ணுவாங்க, நிறைய தீங்கு செய்வாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தே வில் டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ் டு த பீப்புள், ஜனங்களுக்கு நிறைய நன்மை செய்வாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க, பல வித சோ மெனி வேஸ் திஸ் தே வில் சப்போர்ட் த பீப்புள். ஆனால் அவர்கள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, அபகரிப்பாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, ஊழலில் சம்மந்தப்படுவாங்க, இந்த மாதிரி நிறைய ஈவல்ஸோடு கனெக்டடாக இருப்பாங்க. இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீமும் தவறு. தவறாக ஒரு பக்கம் தவறு செய்து கொண்டு மறுபக்கம் நல்லதை செய்கிறதும் தவறு, எந்த தவறையும் செய்யாமல் ஒரு நன்மையும் செய்யாமல் இருக்கிறதும் தவறு. எனவே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நல்லவர்களாக நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி குட், நல்லவர்களாக இருக்க வேண்டும், பீயிங். இன்னொன்று, வி மஸ்ட் டூ குட். முதலாவது நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் மலை பிரசங்கத்தின் போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறீர்கள். ஆவியில் எளிமை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், சமாதானம் செய்கிறவன், இருதயத்திலே சுத்தமுள்ள, இது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட், இவைகளை குறிக்கிறது. முதலாவது நாம் நல்லதை செய்கிறோம் என்பதில் நல்லவளாக இருக்கிறோமா? அதுபோல நல்லவர்கள் நல்லதை செய்கிறோம் என்பது மட்டுமல்ல, தீயவைகளை தவிர்க்கிறோமா? தீயவைகளை தவிர்த்து இருதயத்தில் நல்லவர்களாக நம்ம இருந்து கொண்டு நல்லதை செய்கிற பொழுது அதனால் அதே சொல்லி பெனிஃபிட்டட், அது நமக்கு பெரிய சந்தோஷம் சமாதானத்தையும் தேவனுக்கு மகிமையும் கொண்டு வரும். ஏதோ நாம் சில நன்மைகளை மட்டும் செய்கிறதுனால வி கனாட் சே தட் வி ஆர் சோ குட். அதுபோல் சில தீமைகளை மட்டும் தவிர்க்கிறதுனால நாம் நல்லவங்க கிடையாது. ஆண்டோடைய பாரு நல்லவராக இருக்கணும். மற்றவங்களுக்கு நாம் செய்கிற பல நன்மைகள் உண்டாதலும் மிக முக்கியமான ஒரு நன்மை என்னன்னு சொன்னால், நிறைய பெற்றோரை பாருங்கள், பிள்ளைகளுக்கு எவ்வளவோ நன்மை செய்கிறாங்க, பிள்ளைகள் மேலே அவ்வளோ கரிசனையாக நிறைய நன்மை செய்வாங்க. ஆனால் அவங்க பண்ணுற ஒரு தப்பு என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ மாட்டாங்க. அவங்களுடைய கேரக்டரோ பிஹேவியரோ அவங்களுடைய கான்டாக்டோ இன்னும் பல்வேறு விதமான அவங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அது முன்மாதிரியே கிடையாது. ஆனால் பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாங்க, நல்ல வேலை வாங்கி கொடுப்பாங்க, நல்ல தொழில் தொடங்கி கொடுப்பாங்க, நிறைய சேர்த்து வைப்பாங்க, ஆனால் நல்லவர்களாக வாழ்ந்து முன்மாதிரி ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு நாம் செய்கிற கிரேட்டஸ்ட் குட் திங் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு பி அன் எக்ஸாம்பிள் டு அதேஸ். நாம் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். எனவே நம்முடைய இருதயத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நமக்கு தொடர்பு, ஐக்கியம், ஆண்டவரோடு நல்ல ஒரு ஃபெலோஷிப் இவைகள் இருக்கும் பொழுது முதலாவது நாம் நமக்குள்ளே நல்லவளாக இருக்கிறோம். அந்த நல்லவளாக இருந்து கொண்டு நல்லதை செய்கிறோம். அப்பொழுது நமக்கும் திருப்தி, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம், தேவனுக்கும் மகிமை. எனவே முன்மாதிரியாக வாழுகிற ஒரு வாழ்க்கை, நல்லவர்களாக இருக்கின்ற ஒரு நிலைமை தான் மற்றவர்களுக்கு செய்கிற பெரிய உதவி. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் நல்லது செய்கிறாங்க, ஆனால் நல்லவர்களாக இருக்கிறதில்ல, நல்லவர்களை காண்பது மிக கடினமாக இருக்குது, அரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சமுதாயத்திலே நல்லவர்களாக இருந்து கொண்டு நல்லதை செய்கிற ஒரு உயர்ந்த ரக ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வை கர்த்தருமே அழைக்கிறார். அவ்விதமான ஒரு வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவாராக, உங்களை நிறைவாக்குவாராக, உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக.